டேய், மாட்டுக்கு தண்ணி காமிச்சா கூட குடிச்சிட்டு அர்த்த மாட்டுக்கு வழிவிடுண்டா. கொஞ்சம் கூட கொடுக்காம ஒண்டியாவே குடிச்சுன்னு இருக்கிற உன்னை தெரிஞ்சுக்க மச்சா, நீ போதையானதுக்கு அப்புறம் குடிக்கிற ஒவ்வொரு பீரும் இன்னொருத்தனுக்கு சொந்தமானது. குடாத. நானே கௌசில கணத்துல கிஸ் அடிச்சிட்டேன்னு கொலவரியில இருக்கேன், ஏதோ கருத்து எடுத்து பேசுன மச்சா. நீ கோவத்துல கொலைக்காம இருந்தா நான் உன்னை சொல்லுவா. நேத்து லவ் பண்ண பொண்ணு அந்த கௌசல்யா, அவளே வந்து உன் கணத்துல பச்சுக்கு பச்சுக்கு முத்தம் கொடுக்கும் போது 6 மாசமா லவ் பண்ணிட்டு இருக்க ஆம்பளை நீ ஐஸ்வர்யா போய் சும்மா நச்சுக்கு நச்சுக்கு லிப் டு லிப் கிஸ் அடிக்க வேணாம் மச்சான். அவ என்ன லவ் பண்ணலியாடா? சி, ஒரு பொண்ணை ஜெலஸ் பண்ணி லவ் வர வச்சா அது காதல் எழுப்புதல் ஸ்டேஜ் 1. அதே பொண்ணை கிஸ் அடிச்சு லவ் வர வச்சா அது காதல் எழுப்புதல் ஸ்டேஜ் 2. நீ ஸ்டேஜ் 2க்கு போக போறியா இல்ல கவுசலாக புருஷனா ஸ்டேஜ்ல போய் நிக்க போறியா? ஸ்டேஜ் 2 ஸ்டேஜ் 2 ஸ்டேஜ் 2 மகிந்தர் பிரதர் சொல்லுங்க சார். வெயிட் பண்ணுங்க, போய் கிஸ் அடிச்சிட்டு வந்துறேன். கிஸ் அடிக்கிறத சாதாரணமா கிஸ் அடிக்கிற மாதிரி சொல்லிட்டு போறாரு. யாரும் வீட்டுல இல்லடா, இப்ப என்னடா பண்றது? என்ன கிழமை இன்னைக்கு? செவ்வாய்க்கிழமை. எங்க போய் தொலைஞ்சாலும் நம்மளுக்கு இருக்கு. இந்த நேரத்தில் மட்டும் என்ன பண்றா? டார்லிங், டார்லிங், இந்த நேரத்துல இங்க என்னடா பண்ற? அம்மா, நீ உள்ள எப்படி வந்த? செக்யூரிட்டி, செக்யூரிட்டி. என்ன செக்யூரிட்டி, செக்யூரிட்டி? நீ கத்துனது எனக்கே கேக்கல. அவன் நல்லா பிரியாணி சாப்பிட்டு தூங்கிட்டு இருக்கான், அவனுக்கு எப்படி கேக்கும்? இப்ப எதுக்குடா இங்க வந்திருக்க? மொட்டை மாடியில துணி காய போட்டிருந்தேன், அதை எடுக்கலான்னு வந்தேன். லிப் டு லிப் கிஸ் அடிக்கலான் தான் வந்தேன், ஆனா உன் மூஞ்சி அப்பா தொன்ன கிஸ் அடிக்கிற மூடே போச்சு. கோவம் கோவமா வருது. அதான் சாப விட்டுட்டு போலான்னு வந்தேன். உன்னை லவ் பண்ணதுனால நான் பழங்கணத்துல விழுந்தேன், என்ன லவ் பண்ணாதனால நீயும் கண்டிப்பா பழங்கணத்துல விழுவ. இது இந்த சத்யவான் சரவணனோட சாபம், புடி சாபத்தை லுச்சா. எதுக்கடி அழுவுற? நான் தான் எதுவுமே பண்ணல. என் பேரு, என் பேரு செக்யூரிட்டி, செக்யூரிட்டி, செக்யூரிட்டி. 125 ரூபாய் பியர் அடிச்சதுக்கு நான் தாண்டி அழுவணும், நீ ஏண்டி அழுவுற? தப்பு பண்ணிட்டேன் சரவணன், தப்பு பண்ணிட்டேன். என்னது தப்பு பண்ணிட்டியா? அதுலடா சரோ, அன்னைக்கு ஹாஸ்பிடல்ல கௌசல்யா ஃபேமிலிய கூட்டிட்டு வரும்போது பெரியவ மாதிரி உன்னை கலாச்சிட்டு போனா, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு தெரியுமா? நிச்சயதார்த்தம், கல்யாணம், ரெண்டு டைத்தையும் குறிச்சு எடுத்துட்டு வந்துட்டேன். அப்பவே முடிவுட்டேன். ஐஸ், சீக்கிரமா உங்க பாஸ்போர்ட் டீடைல்ஸ் கொடுங்க, கம்பெனில கொடுத்த விசா அப்ளை பண்ணும். ஏன்னா நம்ம ஹனிமூனுக்கு நைக்ரா ஃபால்ஸ் போய் செல்ஃபி எடுத்து ஃபேஸ்புக்ல போட்டா லைக்ஸ் எல்லாம் சும்மா பேச்சுக்கு. ஆக்சுவலி ஐ தெக்கப்படாம சொல்டா, சொல்லுடா. நீ சொல்றியா நான் சொல்றேன்? அப்பா கண்ட்ரோல். ஐஸ், ஐ லவ் யூ.
ஐ லவ் யூ சோ மச். நீ வெட்டின குழியிலே நீயே வழுக்கி விழுந்துட்டியே ஐஸ்வர்யா, நீயே வழுக்கி விழுந்துட்டியே. என்னடே நானே இந்த ஊர்கா ஃபேமிலியில மாட்டிக்கிட்டேன்னு கொலை வெறியில இருக்கேன், இதுல நீ வேற கலாய்க்கிறியா? சரி சரி, நான் கலாய்க்கல. அஸ்வினை உனக்கு பிடிக்கல, வேற யாராவது பிடிச்சிருந்தா உங்க அப்பாட்ட சொல்லி கல்யாணத்தை கேன்சல் பண்ண வேண்டியதானே? எங்க அப்பா என்னடா கேன்சல் பண்ணது, நானே கேன்சல் பண்ணிடுவேன், அது எனக்கு பிரச்சனை இல்ல. அந்த அமுல் டப்பா அஸ்வின் அவெல்லாம் என்ன பொண்ணு கேட்டு வர்ற அளவுக்கு நான் அவளை மொக்க ஃபிகரா? அப்படி எல்லாம் சொல்ல முடியாது. உன்னெல்லாம் நினைச்சாலும் எனக்கு பத்திட்டு எரியுது. அந்த ஊருக்க ஃபேமிலி மட்டும் என் கையில கடிச்சதுன்னா? இத பாரு ஐஸ்வர்யா, நீ என்ன லவ் பண்றியா இல்லையான்னு எனக்கு தெரியாது, ஆனா நான் உன்னை எப்பயும் போல சின்சியரா லவ் பண்றேன். நீ மட்டும் ஊன ஒரு வார்த்தை சொல்லு, அந்த ஊர்கா ஃபேமிலி உன் கண்ணு முன்னாடி நார் நார கிழிச்சு. டேய் வா மச்சான். மச்சி, ஆர் யூ ரெடியா? சரோ, ஏன் பிரச்சனைக்காக நீ வந்திருக்க, உன் பிரச்சனைக்காக நான் வந்திருக்கேன், இவன் எதுக்குடா வந்திருக்காரு? என்னடா நீங்க இப்படி கேட்ட? கலாய்க்கிறதுல வாசுதான் நம்ம ஸ்பெஷல் ஃபோர்ஸ், டக்கு டக்குன்னு புதுசா கலாய்ச்சிட்டே இருப்பான், டயர்ட் ஆக மாட்டான், பெரிய அப்பா டக்கர். கலாய்க்கறதுல பெரிய அப்பா டக்கரா? பார்த்தா அப்படி தெரியலையே. தூங்க இந்த முயல் குட்டி மாதிரி மூஞ்சி வச்சுன்னு இதெல்லாம் என்ன டவுட் படுது? என்னடா சொன்ன? இல்ல டியூப் லைட் சுடிதார் போட்டாமா இருந்தேன், நீ எல்லாம் என்ன கலாய்கிறியா? இல்ல நல்லா இருந்தது. அதான் என்ன கலாய்கிறியா? இல்ல இந்த ஸ்டைல்ல கலாய்ச்சா உங்களுக்கு ஓகேவா மேடம்? ஓகே ஓகே, நாட் பேட். போலாம் அப்பா டக்கர். போலாம். ஆமா டக்கர். யாரு வெளிய வந்து பாரு? ராத்திரி நேரத்துல வந்து இப்படி டிஸ்டர்ப். என்ன ஓய் நாக்குல அழகு குத்துற மாதிரி திரு திருன்னு முடிக்கிற, என்ன பண்ணிட்டு இருந்தாய்? வேற என்ன, ஊர்கா தான் போட்டிருந்தேன். ஊர்கா? இது என்ன சிவப்பு கலர் மச்சோ, ஸ்டிக்கர் போட்டு நவரு. யூ ஃபாஸ்ட் ஆரம்பிச்சுடுறே அப்பா டக்கர். அர்ஜுன் மேல இருக்கான். கேட்டேன் எங்க ஆத்துல எங்க அப்பா மட்டும் தான் ஆம்பளை. ஒரே ஒரு ஆம்பளை இந்த ஆத்துல இருக்கும் போது தேவையில்லாம பிரச்சனை பண்ணாதே. அவசரத்துக்கு ஆட்டோல கூட ஏற முடியாத அளவுக்கு வீங்கி போயிருக்கிறியே, அப்ப நீ யாரு? நான் குழந்தை. என்னது குழந்தைனா? பொம்மா வச்சுட்டு விளையாட வேண்டியதுன? அப்புறம் எதுக்கிட்ட எங்க அப்பா கிட்ட வந்து பொண்ணு கேக்குறான்? ஏய் டார்லிங் டார்லிங், எதுக்கு டென்ஷனாற? பொறுமையாரு, நம்ம ஆக்கு பாக்கு வெத்தல போட்டு ஆளை பிரிச்சுக்கிட்டு பொறுமையா கலாய்ப்போம். மச்சி ஸ்டார்ட். ஆக்கு பாக்கு வெத்தல பாக்கு டாம் டூம் கொய்யா அஸ்தல கிடி பால சுந்தரி ஐஸ்வர்யா கே அஸ்வினு. ஜாலி 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 ஜாலி. ஆக்கு பாக்கு வெத்தல பாக்கு டாம் டூம் கொய்யா அஸ்தல கிடி பஸ்தல கிடி சரவணனுக்கு கௌசல்யா. ஊட்டிட்டு போ. ஆக்கு பாக்கு வெத்தல பாக்கு. நானே ஊதுறே. எலிக்கு தேங்காய் பத்து வச்ச மாதிரி தானா வந்து மாத்திடாச்சலாம். ஏண்டே என்ன பிரசாதமா குடுக்கறா? நேக்கு நோக்குன்னு போடு மாமி. அப்படி ஓரமா உட்காந்து ஸ்கோர் போடுங்க. சோரா, அது சாதம்னு சொல்லுவா? ஐயே டேய் சரவணா, மாமிக்கு ஸ்பீக்கர் அவுட்ரா, கம்மல் போட மாட்டே தான் காது யூஸ் ஆயின்னு இருக்கு. ஏண்டா உனக்கு எவ்வளவு வள வளன்னு பேசுற, உனக்கு எவன்டா பாயிண்ட் டு பாயிண்ட் பத்துனாவனு பேர் வச்சான்? சாம்பார் சாதத்துக்கு ஊர்கா வலிச்சு நிக்கிற உனக்கே இவ்வளவு தெனாவட்டு இருந்தா, சரக்குக்கு ஊர்கா வலிச்சு நிக்கிற எனக்கு எவ்வளவு தெனாவட்டு இருக்கும்? அதானே எச்ச சோறு சாப்பிடுற உனக்கே இவ்வளவு அதுப்பு இருந்தா, இலையில மிச்ச சோறு வைக்கிற எனக்கு எவ்வளவு அதுப்பு இருக்கும்? நீ ஒண்ணு பண்ணு, 40 பக்கம் ரூல் நோட் ஒண்ணு வாங்கி இதே மாதிரி உன்னை பத்தியும் குடும்பத்தை பத்தியும் கேவலமா 10 விஷயம் எழுதி நீங்களே கலாச்சி காரி துப்பிக்கீங்க. இன்னும் பத்தா மச்சி. ஏண்டி ஊற வச்ச உளுந்த வட உன்னால குனிஞ்சு கோலமே போட முடியாது, குடும்ப நடத்த என் நண்பன் கேக்குதா? மச்சி ஃபோர்ஸ் பத்தல. இப்ப காமன் ஹால் மேல பூசணிக்கா வச்ச மாதிரியே ஒரு மூஞ்சி, உன்னெல்லாம் பெத்தாங்களா இல்ல பெரிய ஆஸ்பத்திரி இருந்து தூக்கிட்டு வந்தாங்களா? மச்சி ஸ்பெஷல் ஃபோர்ஸ். ஏண்டா கெட்டு போன கேசரி மாதிரி மூஞ்ச வச்சுக்கிட்டு உனக்கு இந்த கேரட் அல்வா கேக்குதா? ஸ்பெஷல் ஃபோர்ஸ் ஃபோர்ஸே இல்லையே. என்னாச்சு உனக்கு? சுத்தமா ஃபோர்ஸே இல்லையே. உக்காந்துருத பாரு,
அஞ்சாப்பூர் ஹோட்டல் அண்டா மாதிரி. நீ எல்லாம் கல்யாணத்துல அம்மி கிளம்பிச்சாலே அப்பள மாதிரி நூறுங்க. இன்னும் பேசிய முடியல உங்களை பத்தல பத்தலன்னு. பத்தல் நான் கிஷான் ஊத்தி கொள்த்து நல்லா பத்தும். என்ன கலாய்க்காம எங்க போறேன்? பேசுறது என்னடி?